வணக்கம். நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். ஒரு நல்ல கணவன் மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும்? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போகலாம். ஸோ அஃப்கோர்ஸ் கல்யாணம் ஆகுது, முதல் இரவெல்லாம் முடிகிறது, எல்லாம் ஆகுது. அப்புறம் வெளியில் போகிறச்சு ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிச்சு வர பணத்தை ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும். ஒய்ஃப் வேலை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவன் வந்து அதை பத்திரமாக ஜாக்கிரதையாக எடுத்து பூட்டி வச்சுட்டு கணவர் வந்ததும் அதை என்ன என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவள் கேட்கணும். ஸோ அவங்க வீட்டு செலவு வச்சுட்டு மீதி வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். ரெண்டு பேர் பேர்லேயும் டெபாசிட் பண்ணிடணும். அது வந்து சேர்ந்துன்னு வரணும். அவர் வந்து ஏதாவது உனக்கு ஒன்றா வாங்கிக்கோமா எடுத்துக்கோமா, உனக்கு ஏதாவது ஒன்றுமா, அதாவது இருவரும் ஒவ்வொருத்தருக்கு சிறு சிறு கிஃப்ட்டு, அதாவது அன்பால் கொடுக்குற மாதிரி. சப்போஸ் அந்த பெண்டாட்டியோட செருப்பு கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருந்தால் கணவர் வந்து நான் இன்றைக்கி கொண்டு வெளியில் கூட்டின்னு போகிறேன், உனக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கி கொடுக்க போகிறேன், ஹே எப்படியே உங்களுக்கு அவர் சொல்ல மாட்டார், அந்த மாதிரி உன் செருப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் ஐ வுட் லைக் மை ஹஸ்பண்ட் டு பை அ ஸ்லிப்பர் அண்ட் யூ. அதே மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு உதரம் அட்லீஸ்ட் ஒரு புடவை, ஏதான காட்டன் புடவையோ எதுவோ. வருஷத்துக்கு ஒரு தூரம் தீபாவளினா பட்டு புடவை, மற்ற சமயம் ஏதாவது ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைப்பேன், எனக்கு ஹஸ்பண்ட் கொடுக்கணும்னு. அதே மாதிரி அவர் பர்த்டே அன்னைக்கு நானும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல் திஸ் கிவிங் கிஃப்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறத விட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இஸ் ரெஸ்பெக்ட், தட் ஹீ ஷுட் ரெஸ்பெக்ட் மீ வாட் ஐ ஆம் அண்ட் ஷோ ஃபுல் லவ் டு வேர்ட்ஸ் மீ. மரியாதை. கணவன் மனைவிக்குள்ள அந்த நட்பு ரொம்ப நாள் நீடிக்கணும், 90 வயசு மட்டும் நீடிக்கணும்னா ஒருத்தர் ஒருத்தரை மதிக்கணும் எப்போதுமே. அவர் என்ன சொல்கிறார் நம்ம காது கொடுத்து கேட்கணும், அது கரெக்டாக தப்பா, தப்புனா நம்ம விலக்கி சொல்லணும், கரெக்ட்னா ஆமோதிச்சுக்கணும். அதே மாதிரி கணவனும் பொண்டாட்டி சொல்கிறத மதிப்பு கொடுத்து கேட்கணும், மரியாதை கொடுக்கணும். வாடி போடி ஏண்டி இங்கே வாடி அப்படி சொல்லக்கூடாது. அம்மா பேரை சொல்லி கூப்பிடலாம், பேரை சொல்லி கூப்பிட்டு வர சொல்ல நான் அம்மானு கூப்பிடலாம். அம்மாங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு மொழி. அம்மா அம்மானு கூப்பிட்டா ரொம்ப நல்ல மொழி, அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சாப்பிடும்போது படிக்காத வீட்டில் இருக்கிற சில தாய்மார்கள் கணவனுக்கு பிளேட் போட்டு உட்கார வச்சு டம்ளர் வச்சு பரிமாறி சாப்பிட்டு முடிச்சதும் அதே தட்டில் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவர் சாப்பிட்டு முடித்து வேலைக்கு போனதும் அவங்க தனியாக அப்புறம் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. மாமனார் மாமியாரெலாம் அவளுக்கெல்லாம் பரிமாறிட்டு கடைசியில் சாப்பிடுவாங்க. அது அந்த காலம். இந்த காலத்தில் எல்லோரும் சேம் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு நடுவில் வச்சு பரிமாறிக்கிறது. சம்டைம்ஸ் அந்த ஒய்ஃப் வந்து நின்று எல்லோரும் பரிமாறி பசங்க ஸ்கூல் போனதும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதும் தனியாக நிதானமாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற வர்க்கமும் உண்டு. அப்புறம் மற்றபடி சுக துக்கங்களில் சரிபாதி எடுத்துக்கணும். இப்போ ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் எதுவும் ஆச்சு, ரொம்ப மன வருத்த மாதிரி இருக்குச்சு, மனைவி கூட உட்காந்து அதனால் என்னங்க எது நியாயம் எது அநியாயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி மனத்தை சாந்தி பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் சினிமா இருந்தாலும் ஜாலியாக ஒரேடியாக வீட்லேயே இருந்து ஒருத்தர் ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. எப்போது வெளியில் போகணும், பீச்சுக்கு போகலாம், வாக்கிங் போகலாம், அந்த மாதிரி போகலான்னு டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப நல்ல ஏதான ஒரு சினிமா வந்தால் எங்கே நாங்கள் இந்த ஒரு மாதம் இந்த சினிமாவுக்கு நம்ம போனால் என்ன எவ்வளோ வரும்படி நமக்கு வருதுங்கிறத பொறுத்து உங்களோட ரெக்ரியேஷன் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அண்டு டிவி என்ன டிவி வாங்க முடியாது, என்ன சேர்ந்து பார்க்கலாம், எனக்கு இது பார்க்கணும் கிரிக்கெட்டு, எனக்கு இது பார்க்கணும், அந்த சண்டை வரக்கூடாது. இந்த சமயம் அவருக்கு அதான் பிடிக்கும், அவர் பார்க்கட்டும், அவர் கூட நம்மளும் பழகிக்கலாம். ஸோ அவரும் நினைக்கலாம் இந்த சமயத்தில் ஒய்ஃப் இது பார்ப்பா, நம்மளும் கொஞ்சம் கூட இருந்து படிக்கலாம், இல்லை நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், கதை புத்தகம் படிக்கிறேன், அப்படி கூட மாற்றிக்கலாம். ஸோ யூ கிவ் அண்ட் டேக் பாலிசி எப்போதுமே ஹேஸ் டு பி கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு இருந்தால் தான் ஒரு கணவன் மனைவி வந்து ஒத்துமையாக இருக்க முடியும். ஆனால் அன்பு 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 ரெஸ்பெக்ட் 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 அன்பு ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல என்றைக்கும் பல வருஷங்கள் வாழ்வார்கள், சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் யூஸ்வலி ஒருத்தர் இறந்த உடனே ஒரு 6 மாதத்தில் இன்னொருத்தர் இறந்து போயிடுவாங்க. யூஸ்வலி இட் இஸ் த ஹஸ்பண்ட் ஹூ வில் டை ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை த ஒய்ஃப். அந்த அந்யோன்யம் இருக்கிற அந்த கப்பல்ஸ் வந்து வெரி ரேர்லி யுல்சி. அது வந்து அதுக்கு நிஜமாகவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அண்டு ஏன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்தில் ஜாதகம் பார்த்து பண்ணுறாங்க, அது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு தெரியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதே கண்டதும் காதலுங்கிறது சுத்தமாக பொய். பழகி அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணிக்கிற லவ் மேரேஜ் மைட் லாஸ்ட்.
அது மாதிரி டக்குன்னு யாரையுமே பார்க்காம வீட்டில் உள்ளவங்களை யாரையுமே பார்க்காம கல்யாணம் பண்ணினா இட்ஸ் அட்டர் ஃபெயிலியர். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு நீடிக்கணுன்னா அன்பு காதல், அவள் காதல் உருவாக்கணும். அண்ட் ரெஸ்பெக்ட் வித் ரெஸ்பெக்ட் ஒன்லி கம்ஸ் வித் லவ். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வீட்டில் உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும், எல்லாத்துலேயும் உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் பி ரெடி டு கிவ் யுவர் லைஃப் ஃபார் ஈச் அதர். சாக்ரிஃபைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ரெஸ்பெக்ட். அப்படி இருந்தால் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் லைஃப்பை பார்க்கணுன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து மரியாதை கொடுக்கணும், லவ் கொடுக்கணும், அண்டு சண்டை போடக்கூடாது. அவரோட டயத்தை அறிஞ்சு ஹெல்ப் பண்ணணும். மாமியார் இருந்தால் மரியாதை கொடுக்கணும், சமைச்சலோடும் சகலமாக பழகணும், நிறையா சிரிக்கணும், இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். Am I right?